ஒன் வாஸ் நேர்களுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை, அதான் இடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வாரம் முன்னாடி நம்ம பார்த்தோம், நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கரூர் மாவட்டத்தில் வந்து பலவித இடத்துல கிட்டத்தட்ட 8 நாளாக வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதுலேருந்து நிறைய ஆவணங்கள் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லி முடித்து அந்த ஈரம் கூட காயலை. அதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவரோட வீட்லேயே வந்து ரெய்ட் நடந்துகிட்ருக்கு. இது வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது இன்கம் டேக்ஸ், இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து வந்து அவங்க வந்து ரெய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், எதனால் வந்து இந்த வந்து இடி வந்து எப்படி இன்வால்வ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2011 அண்ட் 2015 வந்து அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த பஸ் டிரைவர், கண்டக்டர் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு, அட்மின் அது மாதிரிலாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து அவர் வந்து இந்த வேலைகள்லாம் போட்டதாக வந்து சொல்லப்படுது. அதுதான் பேசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம், ஓகேங்களா, அந்த பேஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜெயலலிதா டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் அவர் பீரியட் வந்து செந்தில் பாலாஜியை வந்து தூக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷன் நடந்தது. 2016 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதைகள் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாருன்னா, அமமுகவில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு டிஎம்கேல போய் சேர்ந்து அப்புறம் டிஎம்கேல வின் பண்ணி இப்போ வந்து நமக்கு தெரியும் டாஸ்மாக் அமைச்சராகவும் எலக்ட்ரிசிட்டி அமைச்சராகவும் இருக்கிறார். ஸோ பேசிஸ் நம்ம எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது 2011-2015 அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது நடந்த விஷயங்கள் தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ, அதாவது வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனால் காசை வாங்கிட்டு வேலை கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை வந்து ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஓகே, அந்த கேஸ் வந்து உரிமை இல்லாமல் போயிடுச்சு. அதனால வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த கேஸே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கே வருது, இடி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு இல்லையா, வீடு கட்டிட்டு இருக்கிறதுல வந்து அது வந்து 100 crores அளவுக்கு அந்த வீடு அப்படின்ற மாதிரி பேசப்படும் போது, அவர் சம்பாதித்த காசு வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சலவை செய்திடுறாரு, ஒயிட் மணி ஆக்கிறாரு, பிளாக் மணிலேருந்து ஒயிட் மணி ஆக்கி தான் இதெல்லாம் பண்றாரு, இந்த வீடெல்லாம் கட்டுறாரு அப்படின்ற அளவுக்கு வந்து வரும்போது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வராங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து ஹவாலா மணி, அந்த மாதிரி வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்படி வரும்போது தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வராங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான், இதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அதுதான் இப்போதைக்கு செந்தில் பாலாஜி நிறைய பேர் கேட்குற ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்து, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாரா அப்படின்னு, அரெஸ்ட் ஆவாரா இல்லையான்றது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி வந்து பிஜேபியோட ஒத்துழைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஏன்னா June 23 நம்ம வந்து பார்த்தோன்னா எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக பாட்னாவில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாலின் அதை எப்படி எடுத்துகிட்டு போவார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகலாமா இல்லையான்றது தெரியும். நம்ம வந்து இதே மாதிரி இஷ்யூ வந்து டெல்லிலையும் நம்ம பார்த்தோம். சிசோடியா வந்து இனிஷியலி வாஸ் டார்கெட்டட், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அவர் அரெஸ்ட் ஆகி திஹார் ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ செந்தில் பாலாஜி திஹார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா 100% இருக்குதான்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா ஆவணங்களும் இருக்கிறது அவர் மேலே, இட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். இப்படின்னு நினச்சாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிச்சயமாக வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. மூணாவது குவஸ்டின் வந்து, இதில் வந்து செந்தில் பாலாஜி பணியை நீக்கம் செய்யணுமா, அதாவது வந்து ஷுட் பி ஃபயர்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் அவரை வந்து
அதாவது வந்து பதவி இல்லாத அமைச்சரா, அதாவது வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா கூட நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து போடலாம். ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து டிராஸ்டிக்கலா வந்து ஒரு ஒரு அதோட தன்மையை கம்மி பண்றதுக்கு இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் டூ போர்ட்ஃபோலியோஸ் வந்து வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா டாஸ்மாக் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது ரெண்டத்தையும் வச்சிருக்கிறாரு. அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள். இன்ஃபேக்ட் ஈரோடு எலெக்ஷன்ல கூட நம்ம வந்து பார்த்தா அவரோட அவர் உள்ள வந்தவங்க தான் கம்ப்ளீட் டைனமிக்ஸே மாறிச்சு அப்படின்ற அளவுக்குலாம் பேசுறாங்க. ஸோ இந்த ஒரு இன்டென்சிட்டியை கம்மி பண்றதுக்கு நிச்சயமா செந்தில் பாலாஜிக்கு வந்து அமைச்சர், பட் இலாக்கா இல்லாத அமைச்சரா இப்ப மாத்தினாங்கன்னா ஒருவேளை இந்த இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நேத்துக்கு அமித்ஷா வந்திருந்தார் இல்லையா, அமித்ஷா வரும்போது கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்தது, அதுக்கும் இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம 100% சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா இஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் வந்திருக்கும் போது இட் ஷுட் பி டாப் நாட்ச். நீங்கள் எந்த இடத்துல வந்து சறுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு ஒரு ஹோம் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ நம்மளோட ஸ்டேட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணணும். அது வந்து நான் என்னையை பொறுத்த வரைக்கும் திஸ் வாஸ் ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி 40 நிமிஷம் எப்படி போகும், அது வந்து செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து மேனேஜே பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டோன்னா அது இந்த ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. மேபி அதுதான் ரீசனாக இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து உள்ள வந்திருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நமக்கு தெரியாது. பட் நம்ம தெரியாமல் எதையும் நம்ம சொல்லக்கூடாது. அது இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் தான் இருக்கு. ஏன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஐடி ரைட் நடக்கும். ஸோ ஐடி ரைட் முடிஞ்சிச்சு, அதுலேருந்து ஆவணங்கள் வந்திருக்கு, அதுலேருந்து எடுத்து தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இதையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அரசியல் நோக்கத்தோடு தான் செய்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இதுல வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜென்ரலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு June 23rd வந்து எதிர்கட்சி மீட்டிங்க்கு போறாங்க. ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு 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 ஸ்பெகுலேஷன் தான். ஏன்னா வந்து எந்த ஒரு நகர்வும் அரசியல் நகர்வுகள் எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, லாஸ்ட் அதாவது வந்து இது வந்து டிஎம்கேக்கு கொடுக்குற நெருக்கடியா இல்லாட்டா செந்தில் பாலாஜி கொடுக்குற நெருக்கடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பேருக்கும் கொடுக்குற நெருக்கடி தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அமித்ஷாவோட பேச்சை நம்ம வந்து நல்லா கவனிச்சோம் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு. இந்தியாலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடுலேருந்து ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாடு பீப்புளே வந்து அது அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அமித்ஷா வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து 25 தொகுதிகள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள், நிறைய டைனமிக்ஸ் வந்து பேசியிருக்காரு. அகெயின்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அண்ட் டிஎம்கே ஓட குடும்ப பாலிடிக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நிறைய பேசியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் 40 நிமிஷம் எலக்ட்ரிசிட்டி கட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி இஸ் எ வெரி பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் கரூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அவரை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து அவர் வந்து ரொம்ப துல்லியமாக இஸ் கிரவுண்ட் ஒர்க் கொஸ்டின் போட்டுட்டோம் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட். அவர் எங்கே போனாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பார். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது சரி, அது செந்தில் பாலாஜிக்கும் ஒரு செக்காக இருக்கும், அது வந்து ஒரு டிஎம்கேக்கும் ஒரு செக்காக இருக்கும். June 23rd அவங்க பாசிட்டிவாக பார்க்கும்போது ஓகே, டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பிளாக்ல வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் சாஃப்டாக இருந்தோம், நீங்களும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு பண்ணலை, நாங்களும் உங்களை சீண்டலை,
பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரொம்ப சீண்ட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சீண்ட ஆரம்பிக்கிறதுனால நாங்களும் வந்து சீண்டுவோம், நாங்களும் எங்களுக்கு உரிய பவர்ஸை வந்து நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிஜேபி இதுலேருந்து சொல்ல வராங்க. இனிமேல் தான் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இதில் வந்து மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். ஸோ மடியில் பயம், மடியில் கணம் இல்லைன்னா நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வேற சொல்லியிருக்கிறது, கிட்டத்தட்ட 30,000 crores வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட், அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ட் சப்ரீசன் அடிச்சிருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இட் ஆல் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர், அங்கேருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா. ஸோ திருப்பியும் கோயிங் பேக் டு த நார்மல்சி, இதை வந்து ஒரு நார்மல் ஆக்ஷன் தான், ஏன்னா உங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. பட் செக் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து செந்தில் பாலாஜிக்கும் வைத்த செக், அதே மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் வைத்த செக். பிஜேபி வந்து அதே ஆல்வேஸ் செட் எங்களுக்கு கரப்ஷன்றது வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் அமித்ஷா போன வாட்டி திருப்பியும் சொல்லும் வந்து ரொம்ப கரப்டான ஸ்டேட்ஸில் வந்து தமிழ்நாடு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதை நீக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன நடக்குதுன்றது வந்து இன்னொரு 10-15 டேஸில் வந்து தெரிய வரும். நன்றி வணக்கம்.